ஹாய் எவ்ரிபடி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்கு நம்ம சொக்கா? சேட்டு கல்யாணத்துக்கு ஷெனாய் வாசிக்கிற மாதிரியே இருக்கிற. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இன்றைக்கி கேமராமேன் சிட்டி வந்து ஃப்ரீ. காயத்ரி பார்த்தீங்களா, குடும்பமாக வந்து ஒரே கலரில் இருக்கும். இதுக்கான காரணம், ஒரே கலர் சொக்கா போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் சேம் வைபிளே இருப்போம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எங்களுக்குள்ளார. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம ஆடியன்ஸ் வெல்கம் பண்ணிடுற வீடியோக்குள்ளார. 13 வருஷங்களை ரொம்ப இனிமையாக கடந்திருக்கோம். ஸோ எங்களோட கல்யாண நாள். எங்கள் ரெண்டு பேருக்குமே நீங்கள் வாழ்த்துக்களை கொடுத்துட்டு இந்த வீடியோக்குள்ளார வாங்க வாங்க. வெல்கம் டு காயத்ரி ஃப்ரம் அம்ஜிக்ரை. இந்த 13 வருஷம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடச்சிருக்குன்னா, இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஜீவன் தான். இங்கே பாருங்கள் டர்பன் பேபி. ஆமாம் மேடம்க்கு ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஃப்ராக் போட்டோம், அது போட்டோன்னே கீயா முயான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, அதனால் இந்த மாதிரி கேஷுவல் ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு கிளப்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம், ரொம்ப முக்கியமானது, அதுதான் மெமரபிள். ஸோ வாங்க ஃபோட்டோ எடுக்க போகிறேன். மெமரபிள் ஹலோ, நான் என்ன பேசுறாலும் எங்கள் மக்களுக்கு புரியும், புரிஞ்சதில்ல மெமரபிள். புகைப்படம் ஒரு முக்கியமான சம்பிரதாயமாகவே மாறிடுச்சு. ஃபோட்டோ எடுத்தது அந்த நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறாங்க, அப்படி ஒன்று. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடணும், இதெல்லாம் வந்து தலையாய கடமையாக மாறிவிட்டது. கோஆப்ரேட் பண்ணணும் வீட்டுக்காரமாக்கு, இல்லாட்டி அதுக்கும் உதவும். ஏன்னா அறக்க பறக்க கிளம்பணும், லேட்டாகிடுச்சு அப்படின்ட்டு இங்கே பாரு எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். அதுக்கு நடுவில் காயத்ரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. எவ்வளோ வேகமாக கிளம்புனாலும் எவ்வளோ லேட்டாக கிளம்புனாலும் இந்த ஃபோட்டோ எடுக்கலைன்னா அந்த டேவே ஃபினிஷ் ஆகலை அப்படிங்கிறது நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவர் என்னப்பா பா இரு, பழைய பட்டு புடவை பழைய பட்டு புடவைன்னு ஒன்ட்டு வந்து கேட்குறாரு, என்ன கதை? அவருக்கு தெரியாமல் கேட்டுட்டு வேற இப்படி வீடியோ எடுத்துட்ருக்கான், பழைய பட்டு புடவை அப்படின்னு ஒன்றை பார்த்து கேட்குறார். ஒரு வழியாக நாங்கள் வந்து காரில் ஏறிட்டோம், ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு அடுத்து நம்ம கபாலியை பார்க்கறதுக்காக கிளம்பிக்கிட்டே இருக்கோம். ஒரு பின்னாடி இது கொட்டாய் விடாது பூனைக்குட்டி. கபாலியை பார்த்துட்டு அப்படி இப்படி கிளம்பி படுத்து எங்கே வந்திருக்கோம்? லஞ்ச் டைம். அதனால் வந்து எங்கே வந்திருக்கோம், நீங்கள் தான் இதை என்னோட பாட்டியோட வீட்டுக்கு. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். மாமியார் வந்து இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடுங்க, இன்றைக்கி தடப்புடெல்லாம் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அப்படியே வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். பார்த்தா இங்கே எல்லாம் நிறைய கசின்ஸ்லாம் இருக்காங்க. சார் கசின் சரண் அப்படி இன்ட்ரோ듀ஸ் ஆயிக்கோங்க. சரண் உங்க ஃபேமிலி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருங்க. வைஃப் ஆ இது என் பொண்ணு ஆரோஹி. வந்து இந்த படம் ஆஷிகி படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயி வச்சிருக்காங்க பேர் ஆரோஹி. ஒரு ஹாய் சொல்லுங்க ஆரோஹி. ஓகே ஹலோ. அதாவது நம்ம எதுக்கு வந்தோம் அப்படினா விருந்துக்காக வந்தோம். சோ அதுல என்னென்ன இருக்கு அப்படினு பார்க்கலாம். இங்கே குண்டால பிரியாணி வச்சிருக்காங்க. இல்லை நாங்கள் உள்ள கிச்சனுக்கே போகலாம் வாங்க. இதான் எங்கள் மதரோட கிச்சன், மதர் ஹோம் கிச்சன். என்னது இது? ப்ரான். தப்பா, அதுக்கு தான் எனக்கு தெரியும், ஒரு செஃப் கிட்ட ஏமாற்ற முடியாது. ஃபிஷ் ஃப்ரை, லிவர் ஃப்ரை, அடடா ரைத்தா. இங்கே போ அங்கே போன்னு என்னென்னமோ இருக்கே. ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, மீன் சட்டியில் வச்ச ஃபிஷ் குழம்பு. ஹாய் மோனி, ஹாய் சொல்லிடு. ஸோ பயங்கரமாக சமைக்கக்கூடிய ஃபேமிலி இது. எங்கள் அத்தையும் சரி மோனியும் சரி செம்மையாக சமைச்சிருவாங்க. நம்ம சாப்பிட்றது அப்படி 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 என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். பார்த்தீங்களா? இல்லை இல்லை, அம்மா வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கித்திட்டு வேற மாதிரி ரெடி ஆகிட்டு போகும்போது நினைக்காதீங்க.
கோவில் இருந்து ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தோம் இருக்கு. இப்ப பார்க்கும் போது சாரி மறந்துடுச்சு, பல வருடங்கள் ஆச்சு அதனால மறந்துடுச்சு. சரி வாங்க சாப்பிடலாம். இலை இங்கே போட்டுக்கிறீங்களா? நக்கல் யா அவனுக்கு. மாமியார் வீட்டுனா அதாவது நம்ம ஜம்முன்னு சாப்பிட்டு பாயசெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டோம். எனக்கு முன்னாடி ஆரம்பிச்சாப்புல பாருங்க. முன்னாடி வந்து சாப்பிட்டாங்க, இன்னும் சாப்பிட்டு இருக்காங்க. சூப்பரா ஒரு தூக்கம் ஒண்ணு போட்டுட்டேன். என்ன சொல்றீங்க? சாப்பிட்ட உடனே ஒரு சும்மா தூக்கம் வந்துச்சு. தப்புன்னு எழுந்திரிச்சு பார்த்தா மணி வந்து அவ்வளோ ஆயிடுச்சு. அதனால யாரும் என்னை எழுப்பவும் இல்லை. மீதி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். என்ன அரட்டடிச்சிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அம்மா பொண்ணு புலா 1500 இருக்கும். வந்தோம், தின்றோம், கிளம்புகிறோம். வந்தோம், நல்ல சாப்பாடு விருந்து. மாப்பிள்ள நல்லா தூங்கினாரு, தூங்கி இப்பதான் எழுந்தாரு. ஆக்சுவலி வெளியில வேற பிளான் இருந்தது. ஈவினிங் இங்கே மதியம் சாப்பிட்டதே இங்கே வரைக்கும் இருக்கனால சரி இதோட இந்த ஆனிவர்சரியோட சிறப்பு விழாவை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி யுகா மேடமை வச்சுட்டு பிளான் பண்ண முடியல பாப்பா பாவும்ல. அதனால் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாப்பா வச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். ஓகே சொல்லிட்டு சொல்லுமா? ஓகே. ரெண்டு கேர்ள்ஸுமே வந்து குட் கேர்ள்ஸ். அதாவது ஆனிவர்சரி வெளில கூப்பிட்டு போகல அப்படின்லாம் கோச்சுக்காம பரவாயில்ல வீட்டோடு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு பரவாயில்லங்க. உங்களோட இதயம் தாங்க எனக்கு நல்ல பிளேஸ். ஏண்டா போதும் வேற எதுவுமே. த பெஸ்ட் பார்ட் இஸ் எங்கள் அனிவர்சரிக்கு நாங்கள் எங்களுக்குள்ளார பெருசாக கிஃப்ட் இந்த தடவை கொடுத்துக்கவே இல்லை. ஒரு அன்பை மட்டும் பரிமாறிக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது தருண் எங்களுக்காக ஏதோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஏதோ ஒன்று அது ஏதோ ஒரு எங்களுக்கு குட்டியாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ட்டு உள்ளே இருங்க உள்ளே இருங்கன்னு சொல்லிச்சு. ஸோ இப்போ வர சொல்லியிருக்கான். ஸோ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு உங்கள் கூடவே சேர்ந்து நாங்களும் அதை பார்க்க போகிறோம். சர்ப்ரைஸ்? நீங்களும் சர்ப்ரைஸாக தான் வரணும். நீங்களும் சர்ப்ரைஸாக வரணுமா? ஆமாம். அது என்ன என்னடா வைக்கலாம். என்ன ஒண்ணுமே காடும் தெரியலங்க. அழகா கியூட்டா ஹார்டின்லாம் போட்டு லைட் போடுறதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறாங்க. இது நான் எதுக்காக வந்துட்டு ரெண்டு கேண்டில் வச்சிருக்கேனா? என் குழந்தை வந்து இங்கே இதயம் கேக் வாங்கி வெட்டியிருக்கா. நல்ல குட்டி குட்டி இதயங்கள் இதில். இது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒய்ஜின்னு இருக்கும். இது நானும் பேபியும் சேர்ந்து பண்ணது. இப்போ பண்ணீங்களா? ஆமாம். நாங்கள் இதில் கஸ்டமைஸ் பண்ணி போட முடியலையா, வந்து பார்த்தா பேரே எழுதலை. அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு.
சரி ஓகே வீட்டில் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை எடுத்து நாங்கள் சும்மா இந்த மாதிரி க்ரியேட்டிவ்லாம் அவங்க தான் க்ரியேட்டிவ் ஹெட் இதுக்கெலாம் என்ன ஒரு க்ரியேட்டிவ் ஹெட் என் பிள்ளைனு ப்ரூவ் பண்ணிட்டான். மெயினான ஆள் ஒருத்தங்க மிஸ் ஆகுறாங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்குறதா நல்லது நமக்கு. தேங்க் யூ. ஹேப்பி ஆனிவர்சரி. தேங்க் யூ தங்கமே. ஜர்னி ஆஃப் 13 இயர்ஸ். தருணா செலவு பண்ணி அவன் சேவிங்ஸ்ல இருந்து இந்த கேக் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி. ஆனால் என் பையன் சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாகவே சூப்பர் பையன். கொஞ்சம் கோவம் மட்டும் வரும், அது மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டான்னா அவனை மாதிரி ஒரு வேறு லெவல் மனுஷன் யாருமே இருக்க முடியாது. வாவ், வேறு சர்ப்ரைஸ் வேறு வச்சுருக்கானே. என்னது எனக்கு இவன் ஏதோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறான்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு தங்கம். ஓடுறான், தனியாக பேசுகிறான், ஃபோன் எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்கிறான். ஐயோ என்னென்னா அவர் சன் இஸ் க்ரோயிங், ஹீ ஹிம்செல்ஃப் ஹஸ் ஆர்கனைஸ்ட். சொல்ல முடியாது, சர்ப்ரைஸாகவும் வச்சுக்கணும். எத்தனை ஒட்டு என்னடா அடே திறக்கவே கூடாது, டைட்டாக கட்டி வச்சிருக்கியா? என்ன தங்கது என்னடா இது, இன்னோ க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கான்னு மட்டும் தோணுது. ஓ இது இதில் மாட்டணுமா? அதாவது யுவா காயும் இல்லை டேட் பார், டேட் வந்து 4/2/2011. வாவ் நைஸ் தங்கமே. ஆக்சுவலி எங்களோட அந்த ஆனிவர்சரி அந்த நேம் போட்டு டேட் போட்டில் எந்த கிஃப்ட்டும் இல்லை. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இந்த நாலு ஹார்ட் யார்? டேடி, மம்மி, தருண், யுகாவா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மெமரபிளான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் தாங்க. பிடிச்சிருக்கு, லவ் யூ. எங்களோட ஆனிவர்சரி டே வந்து இவ்வளோ சிறப்பாக முடிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தங்கமே, அதுக்கு நீ தான் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ லவ் யூ ஆல், டேக் கேர். உங்களுடைய அன்புக்கும் லவ்வுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னைக்கு எங்களுக்கு எங்களை விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. டாடா, ஸ்டார்ட் ஆப்பா, பை.